வணக்கம். இது லங்கா போரின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் கையெழுத்திடப்படும் ஈரானுடனான ரஷ்யாவின் ஒப்பந்தம், அச்சத்தில் மேற்கு நாடுகள். காசா போரை நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர கமாஸ் அமைப்பினர் சம்மதம். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இஸ்ரேலை தாக்குவோம், ஈரான் எச்சரிக்கை. லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதல், 7 பேர் உயிரிழப்பு. ஜேர்மனி கைதிக்கு மரண தண்டனை, தூதரகங்களை மூட ஈரானுக்கு உத்தரவு. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை, வடகொரியாவுக்கு தைவான் கண்டனம். தொடர்வென விரிவான செய்திகள். ரஷ்யாவும் ஈரானும் விரைவில் கையெழுத்திட உத்தேசித்துள்ள ஒப்பந்தம் நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்பை உள்ளடக்கும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஈரானும் இஸ்ரேலும் மத்திய கிழக்கில் ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்களை பரிமாறிக்கொள்ளும் போது ரஷ்யா உக்ரைனில் போர் நடத்துவதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவுகள் மேற்கு நாடுகளுக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகின்றன. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு விரிவான மூலோபாய கூட்டு ஒப்பந்தம் தயாராகி வருகிறது. இது ரஷ்ய ஈரானிய உறவுகளை வலுப்படுத்த ஒரு தீவிர காரணியாக மாறும் என்று லாவ்ரோவ் அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் கையெழுத்திட தயாராகி வருவதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெசெக்ஸியான் இந்த ஆண்டு இறுதிக்குள் மாஸ்கோவுக்கு வருவார் என எதிர்பார்ப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. பிராந்திய மற்றும் உலகளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பின் நலன்களில், பாதுகாப்பு மற்றும் தொடர்பு துறையில் நெருக்கமான ஒத்துழைப்புக்கான காட்சிகளின் விருப்பத்தை இது உறுதிப்படுத்தும் என்று லாவ்ரோவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு உறவுகள் இந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஈரான் மற்றும் வடகொரியாவுடன் ரஷ்யா தனது உறவுகளை ஆழப்படுத்தியுள்ளது. இவை இரண்டும் உக்ரைனுடனான அதன் போரின் தொடக்கத்திலிருந்து அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையாக விரோதம் கொண்டுள்ளன. கமாஸ் அமைப்பின் பல முக்கிய தலைவர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொடர கமாஸ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது. போரால் 43,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்கள் அடைந்து வரும் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவம் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும், நிவாரணப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும், பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் பிணை கைதிகளை விடுவிக்கவும் அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான இஸ்ரேலின் வான் தாக்குதல் தொடர்பான செய்மதி புகைப்படங்களும் புதிய தகவல்களும் ஒரு பக்கம் வெளிவந்து கொண்டிருக்க, மத்திய கிழக்கை போர்முகம் சூழ்ந்து கொண்டிருப்பதை உணர்த்தும் பல செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து மனங்களை கிளிக் கொள்ள வைத்துள்ளது. இஸ்ரேல் மீது யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத தாக்குதலை நடத்துவோம் என ஈரான் தற்பொழுது கூற ஆரம்பித்திருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் பயன்படுத்தப்பட்டனவா என்கின்ற கோணத்தில் ஒரு அவசர தேடலை ஈரான் மேற்கொண்டு வருவதான செய்திகளும் சேர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலம் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மற்றும் ஒரு ஏவுகணை தாக்கப்பட்டதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். லெபனானிலிருந்து 25 மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலிலேயே தாக்கின. ஆலிஃப் அறுவடை செய்து கொண்டிருந்த மக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள மெடுலா என்ற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 1 இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது. அதன் பின் இஸ்ரேலில் உள்ள மக்கள் மீது நடத்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். லெபனான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடத்திலிருந்து லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2,800 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 13,000 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜேர்மனியைச் சேர்ந்த ஜாம்சித் சர்மாதத்துக்கு திங்கட்கிழமை ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியது. இதனால் ஜேர்மனியில் உள்ள 3 தூதரகங்களை உடனடியாக மூடுமாறு ஈரானுக்கு ஜேர்மனி உத்தரவிட்டுள்ளது. 60 வயதாகும் சர்மத் அமெரிக்காவில் வசித்து வந்தார். துபாய்க்கு கடந்த 2020 சென்றபோது ஈரான் பாதுகாப்பு படையினரால் கடத்தப்பட்டார். 2023 நடைபெற்ற விசாரணையில் ஜேர்மனி, அமெரிக்கா, சர்வதேச விசாரணைகள் குழுக்களில் வாதங்கள் பொய்யானவை என நீதிமன்றத்தால் புறக்கணிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஃப்ராங்க்ஃபர்ட், ஹேம்பர்க், முனிச் ஆகியவற்றில் உள்ள தூதரகங்களை மூட ஜேர்மனி உத்தரவிட்டுள்ளது. பெர்லின் நகரில் மட்டும் இயங்கும் என தெரிவித்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. இது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் பாதுகாப்பு கருதியும் தங்கள் நாட்டின் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த சோதனையை நடத்தியிருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் வடகொரியாவின் இந்த ஏவுகணை சோதனைக்கு தைவான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தைவான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடகொரியாவின் செயல் தேவையற்ற ஒன்றாகும், இது மக்களிடையேயும் நாடுகளுக்கிடையேயும் அமைதியை சீர்குலைக்கும், குறிப்பாக இந்தோ பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளிடையே அமைதி நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றை சீர்குலைக்கும், தைவான் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் செயற்பட விரும்புகின்றது என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஜப்பானும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0779546428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.